வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுக்கா அரசமலை கீழத்தானியம் மரவாமதுரை ஆகிய ஊராட்சியில் மாண்புமிகு தமிழக சட்டத்துறை அமைச்சர் தலைமையில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்கள் வாங்கும் விழா நடைபெற்றது. இதில் அரசமலை மரவாமதுரை சலையன்பட்டி ஆகிய ஊர்களில் உள்ள மக்கள் தங்களது குறைகளை மனுக்களின் தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி பிஎஸ்சி பிஎல் அவர்களிடம் பொதுமக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை கொடுத்தனர். மேலும் அந்தந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் பிரச்சனைகளை உடனே சரி செய்து தரும்படி கூறினார். இந்நிகழ்ச்சியில் இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மேலும் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் கூறுகையில், திமுக சார்பில் போட்டியிட்ட ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை அனைவரையும் வெற்றி பெற்றவர்களை வாழ்த்தி பெருமைப்படுத்தினார். மேலும் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் கூறுகையில், நடப்பது தளபதி ஸ்டாலின் அவர்களது ஆட்சி, மக்கள் யாரும் கவலைப்பட வேண்டியது இல்லை, உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் எங்களை தேடி வர வேண்டாம் என்றும், நாங்களே தங்களை வந்து சந்தித்து பிரச்சனைகளை தீர்த்து வைப்போம் என்றும் கூறினார். திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உங்களது பிரச்சனைகளை மிக விரைவில் சரி செய்து விடுவார் என்றும் தமிழக சட்டத்துறை அமைச்சர் கூறியது குறிப்பிடத்தக்கது. புதுகை கங்கா செய்திகளுக்காக செய்தியாளர் பழனியப்பன். அதையும் செய்து தந்து விடுவோம். இப்போ அதெல்லாம் இன்றைக்கு ஆட்சி நம்முடைய ஆட்சி, அதில் அதிகாரிகளை சந்தித்தோ அல்லது மேலதிகாரிகளை சந்தித்தோ உத்தரவு பெறுவது என்பது இன்றைக்கு எங்களை பொறுத்தவரை சுலபமான பணி. மக்களுக்கான பணிகளை செய்வதில் எந்த விதமான தயக்கம் காட்டக்கூடாது என்பதுதான் எங்களுக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் விட்டிருக்கிற கட்டளை. எனவே உங்களுக்கான நல்ல காரியங்களை செய்யணும், அதுக்காக தான் நீங்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அந்த உணர்வை ஒவ்வொரு சாதாரண குடிமக்களுக்கும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய லட்சியமாகும். இது உங்களுடைய அரசு, உங்களுக்கான அரசு, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அரசு என்கின்ற உணர்வு உங்களுக்கு வந்தாக வேண்டும். எனவே அதை செய்வதுதான் எங்களுக்கு வெற்றி. அதை நிச்சயமாக நாங்கள் செய்து காண்பிப்போம். எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள், அந்த நம்பிக்கைக்கு நிச்சயமாக முழு பாதுகாப்பு தருகின்ற வண்ணம் எங்களுடைய செயல்பாடுகள் அமையும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இங்கே தேர்தல் எப்படி நடந்திருந்தாலும் சரி, எல்லாம் நம்ம ஆளுங்க தான், அதை பற்றி யாரும் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. என்ன, இங்கே நம்மளுடைய அடைக்கலவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார், அதற்காக அவருக்கு வாழ்த்துக்களை கடமைப்பட்டிருக்கின்றோம். என்ன, அவருடைய பணி சிறக்க, அதே போல் அவர் கொண்டு வந்து கொடுக்குற கோரிக்கைகளை நிறைவேற்றி தர உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையிலே நான் இருக்கின்றேன். அதே போல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய யார் வந்து என்ன கோரிக்கைகள் கொடுத்தாலும் குறைகள் சொன்னாலும் நாங்கள் செய்து தர வேண்டும். அதை கூட உங்களை நாங்கள் அலைய விட மாட்டோம். அதை மட்டும் சொல்கிறேன், நாங்கள் உங்களை தேடி வர்றோம். வர்றபோது நீங்கள் உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள். அப்பொழுது அந்த குறைகளை நாங்கள் குறித்து கொண்டு உரிய அதிகாரிகளுக்கு தெரிவித்து எவ்வளவு வேகமாக முடியுமோ அவ்வளவு வேகமாக இந்த அரசு செயல்படுகிறது என்று எடுத்துக்காட்டுகின்ற வகையிலே எங்களுடைய பணிகள் அமையும் என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே இருக்க அதிகாரிகள்லாம் வேகமாக வேலை பார்த்து உங்களுக்கு ஒத்துழைக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோடு இருக்கிறவங்க தான். எனவே விரைந்து செயலாற்றி உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவார்கள். எனவே அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து தர வேண்டும் என்பது இந்த அரசினுடைய தலையாய லட்சியம் நோக்கம். எனவே தளபதியினுடைய அரசு உங்களுக்கு என்றைக்கும் உறுதுணையாக இருக்கும். உங்களுடைய சகோதரனாக முதலமைச்சர் இருக்கிறார் என்கின்ற உணர்வை உங்களுக்கு உருவாக்கி தருவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி, அன்புக்குரிய சகோதரர் அடைக்கலவர்களுடைய பணி சிறக்க வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.